நாட்டு வெடினாவே சணல் வரும். அப்படியா? சரி, இதுலயே சணல் வரல. சாப்பிட சுத்திக்கிறாங்க. இது நாட்டு வெடினா இங்க வேற மைசூர் பாக் சுத்தி வச்சுக்கிறாம சுத்தியுமே செய்யறாங்க. சரி, லட்சுமி வச்ச உடனே காசா கொட்டுமானா? இப்போ ஒண்ணு பெருசா ஒண்ணு காண போற உனக்கு. பார்த்த உடனே வெடிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு, எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்க. ராக்கு வந்து சின்ன வயசுல எடுத்தது வந்துகிட்டே இருக்கா? இந்த வெடி எத்தனை வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது தலை டெப்பி ஆன போது எடுத்த வெடி. லட்சுமி வெடி டயட்ல இருந்து அப்படிதான் இருக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் வ்ளாக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டு வெடி அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நாட்டு வெடி அன்பாக்சிங். இது முன்னாடி நம்ம பார்த்ததுல என்ன மாதிரி அன்பாக்சிங் பார்த்தோம்? சிவகாசியில் இருக்கு அன்பாக்சிங். ஸோ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும், சவுண்ட் அதிகமாக வரும். ஸோ அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ ப்ராடக்ட் இருக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதான் இந்த வீடியோவில் கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ லெட் ஸ்டார்ட். இதுவும் மேட்டூரில் தான் போட்டிருக்காங்க. பேர்லாம் பக்கா வச்சுருக்கேன். மேட்டூர் ட்ராவல்ஸ்லாம் இதுவும் வந்திருக்கு. ட்ராவல்ஸில் வந்திருக்கு. பாக்ஸ் எப்படி இருக்கு? தொடப்பட்ட போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாட்டு வெடியில் பிஜிலி பார்த்துருக்கீங்களா? நாட்டு வெடி பிஜிலி சணல் சுற்றிருக்காங்க. அதுதான் நாட்டு வெடி பிஜிலி. நாட்டு வெடினாவே சணல் வரும். அப்படியா? சரி, இதுலேயே சணல் வரல. சாப்பிட சுற்றிக்கிறாங்க. இது நாட்டு வெடி தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பாரு, சணல் இருக்கும். அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணி சொன்னாலும் நம்பியா? ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் தானே சொல்லலாம். ஓப்பன் பண்ணி காட்டு. இப்போ இல்லை, நெடிக்கும் போது ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம். அதனால சணல் வராதுங்க. அது வெயிடி அதிக சவுண்ட் வர்றதுனால அவங்க சணல் சுற்றிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஒன்று சணல் சுற்றுறாங்க சொல்லு. டைட்டாக இருந்தால் அதோட சவுண்ட் அதிகமாக வரும். ஆட்டோ பாம்பில் பார்த்தியா? இல்லை டைட்டாக வச்சு சுற்றிருக்காங்க. அதோட தான் முக்கியமான காரணமே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நேம் சேக் தான். சும்மா தான் மேலோட சுற்றிருக்கேங்க. அந்தளவுலாம் டைட்டாலாம் இல்லை. சும்மா பிரிச்சாக வந்துடும். பேருக்கு தான் இது. பட் ஆனால் வெடி சர வெடி அந்த மாதிரி இருக்கும். இதுனா இது புளி பாக்கெட் மாதிரி இருக்கு. புளி பாக்கெட்டாட்டம் இதுடா. சரங்க, நாட்டு வெடி சரம். நாட்டு வெடி சரம் எத்தனை இருக்கு? அஞ்சு இது. அஞ்சு இருக்கு. அவனு ஒத்து பத்து வச்சா போதும். இதுவும் இந்த பேக்கில் வருது. ராக்கு இவன் கால் கிலோ இருப்பான். பேப்பர் பார்த்தீங்களா? இவ்வளோ பேப்பர் வச்சு சுற்றிருக்காங்க. வெடிச்சிங்கன்னு வச்சிங்களா சரி தெரியும். தெரிக்கும் பத்தியா? கட்சிக்கொடி கட்சிக்காரன்லாம் வாங்கி வெடி போனாங்க. இதை இவரு இது வந்து இந்த கட்டு பார்த்தோன்னா 12 ரூபா தான் அது கட்டு. ஆமாம், 12 ரூபா ஒரு கட்டு. ஒரு கட்டு 12 ரூபாங்க. நம்பவே முடியல. வெடி மட்டும் வேற மாதிரி இருக்கும். அல்டிமேட்டான சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நிறைய கட்டு வாங்கியிருக்கேன். யானை வெடியில் சின்னது. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 4 இன்ச்சு. ஏ பண்ண, இது குருவி வெடி சைஸ் சொல்லலாமா? லட்சுமி வெடி சைஸு. ஓகே. லட்சுமி வெடி டயட்டில் இருந்து அப்படி தான் இருக்கும். டயட் இது யானை டயட்டில் இருக்குது. யானை டயட்டில் இல்லாமல் ஃபேட்டியாக இருக்கும்போது கட்டுறம்போது இருக்கும்போதா யானை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது 6 இன்ச்சு. இது 6 இன்ச்சு யானை. யானை இந்த வெடிலாம் எப்படி வெடிக்க போறேன்னே தெரியல. சவுண்டு கணீர்னு இருக்கும். கணீர் இருக்குமா? டமான்மா கணீர்னு இருக்கும்டா. கணீர் பத்தியா? கலர் கலர் கலராக இருக்குது. வர பார்த்த உடனே வெடிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா எப்படி இருக்கு பாரு? இது கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. காதுக்கு குளிர்ச்சியா இருக்குமா? காது குளிர்ச்சியெல்லாம் இருக்காது. உங்க காதுல இருந்து ரத்தம்னா வரும். எவ்வளவு இருக்கு, எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்க. பாருங்க, வந்துகிட்டே இருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து சைஸ் இருக்கும். இது 4 இன்ச்சுங்க. 4 இன்ச்சு நாட்டு வெடி. 50 கிராம் இருக்கும். நீ சொன்ன மாதிரி 50 இல்லை, 100 கிராம் இருக்கும். இது பேரே கிடையாது. இது பேர் இல்லாத வெடி.
பிளாக் கிரீன் பிளாக் லட்சுமி வெடி பத்தியா? நீ என்ன சைஸ்ல லட்சுமி வெடி பாத்துக்கிற? நீ லட்சுமி வெடி எத்தனை பிளேயர் வெடி எடுப்பேன் சைஸ பாரு. இது அவனு ஒரே சைஸ் தானா? இல்லையே, இது கொஞ்சம் சுத்த அதிகமா இருக்க மாதிரி எல்லாம் ஒரே கடல ஒரே சைஸ் தான். இந்த லட்சுமி நம்ம வெடிக்கிறோம் எப்படின்னு பாக்குறோம். வெறித்தனமான ஒரு வெடியை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாம் சொல்லிடுறான் அவன். 4 இன்ச்சு 5 இன்ச்சு லட்சுமி. நல்லா சவுண்ட் வரும். லட்சுமி டயட்ல இருந்து ஒல்லி ஆயிட்டாங்க. இந்த லட்சுமி எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க சவுண்ட். சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இல்ல வெடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும். 6 இன்ச்சு உங்களுக்கு. ஏய் இவங்க இருக்கா நான் பேச வரலாம் பாரு. ஏய் வாய்ஸ் பாக்க ராக்குடா ராக்கா உடம்பு மாட்டியே. சரி ட்ரிபிள் ஹெச் இருக்காரா? ட்ரிபிள் ஹெச் லஞ்சு போயிடாரு ராக்கு. ஓ மை காட், மைசூர் பாக் சுத்தி வச்சுக்கிறாமா? சுத்தியுமே வச்சுக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கிற அந்த வெடி எத்தனை வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் 5 கட்டு கட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். என்ன ஆர்டர் பண்ணோம்? ராக்கு ராக்கு வந்து சின்ன வயசுல எடுத்தது. இது வந்து 6 இன்ச்சுங்க. செம சவுண்டா இருக்கு போது. மைசூர் பாக்கு பொட்டலம் பாக்கெட்டு இந்த பாருங்க. இவனை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. எத்தனை கிலோ அவங்க சொல்லிடு? கிட்டத்தட்ட 1 கிலோங்க. 1 கேஜி 1 கேஜி கேள்விப்பட்டியா? வெடிப்போம் ஒன்னு இருக்கான் பாரு. 5 கேஜி அவனும் 1 கேஜி தான் நினைக்கிறாங்க. இவனும் 1 கேஜி தான். உள்ள பேப்பர் பார்த்தீங்களா? பேப்பர் சைஸு பேப்பர் அவ்வளோ சுத்திடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெடி அந்த அளவுக்கு சதுரமும். அந்த இவனா கையில் வச்சு பார்க்குறியா அப்படிங்கிறத பார்க்கலாமா? கையில் வச்சு தான் பார்க்குறேன். 10 ரூபா 10 ரூபா உன்ன வாட்டி எதனா பேசுனா இதை வாயில வச்சு சொறி விடுவேன். இங்கே பாருங்க வந்துகிட்டே இருக்குது. ஏகப்பட்டது இது டேபிள் இவ்வளோதான். தளபதி தளபதி மிஸ் பண்ணிட்டா? முன்னாடி பார்த்துட்டோம், பார்த்துட்டோம், எடுத்து காட்டணுமா தளபதி வட்டி பார்த்தீங்களா? இதுவும் வந்து இந்த பாக்ஸில் வந்திருக்கு. இது 3000 ரூபா பாக்ஸு. நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டும் அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே கிடச்சி. இது நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணோம் நான் சொல்லவில்லை பார்த்தீங்களா? எங்கே ஆர்டர் பண்ணோம்? கும்பகோணத்தில் இருக்க வலங்கைமான் ஏரியா. கடை பேர் என்னது? ரமேஷ் வெடி கடை. அந்த கடை ஆர்டர் பண்ணது தளபதிங்க. பீஸ்ட். சரி இன்னொரு நண்பா, அதாவது நம்ம அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டோம் சரிங்களா. அடுத்தது அங்கே போய் வந்து சில ஷாப்லாம் வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதை வந்து உங்களுக்கு வேணுமா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஒன்று கொஞ்சம் என்னென்ன ஷாப்பு வேணுமோ, எதனா அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி இல்லை ஷாப் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் போய் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் யானை வேடி. ஏ அந்த தொடப்பு கட்டை பற்றி நம்ம சொல்லவே இல்லை பார்த்தியா? ராக்கெட்டு பாரு, ராக்கெட்டு வானோன்னு சொல்லுவாங்க. நாட்டு வெடி ராக்கெட்டு இல்லை திரியலை பற்றியா? அப்படியே தந்து சொல்ல வச்சு போயிட்டே இருக்கும். அது ஐயோ இதை ஓரமா, இதை நீ தான் வெடிக்க போகிற. உன்னை வச்சு தான் ட்ரையல் பார்க்க போகிறேன். பாருங்களா சிவனே, இந்த கூட்டுலேருந்து ட்ரையல் பார்க்குறீங்களாண்ணா? இதுவும் இதுவும் சொல்லி வச்சுலா. ஓகே இந்தா ஓரமாக வைக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம தோனி வெடி. தோனி பார்த்தீங்களா? சென்னை சூப்பர் கிங் தலை. ஒன் அண்ட் ஒன்லி தலை. மாசாக இருக்கும். அது மாசாக இருக்கும். ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றி சுற்றி வெடிக்குமோ? சுற்றி சுற்றிலாம் வெடிக்காது, ஒரே இடத்துல தான் இருக்கும். இது தலை டெப்பி ஆன போது எடுத்த வெடி. சைஸை பார்த்தீங்களா? 5 இன்ச்சு வேற லெவலுங்க. இது இப்போ ஒன்று பெருசாக ஒன்று கடப்போற உனக்கு. இது எத்தனை கிலோ? 2 கிலோ. 2 கிலோ 2 கிலோ இந்த வெடியை தான் சுகுமார் ட்ரெஸ்ஸில் வச்சு வெடிக்க போ. பெரிய லட்சுமி. லட்சுமி வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ வெடிச்சதுன்னா எப்படி வெடிக்க போது மட்டும் நீங்க பாரா எப்படி வெடிக்கும் போது. லட்சுமி வச்சவனே காசா கொட்டுமா? வெடிச்ச உடனே காசா கொட்டாது, பீஸ் ஆகும். பீஸ் ஆகும். ஓகே ஃபுல்லாக ரைனிங்காக தான் பேசுறீங்க. எல்லாம் நீ மாஸ் பண்ணுறோம். இந்த வெடியெல்லாம் வெடிச்சு மாஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம தெரிக்க விட்றோம். மேலே அவரே படம் டைட்டிலாகவே வந்துருக்குது. அது 5 வந்துருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே காட்டிட்டேன். சின்ன லட்சுமி, விநாயகர். ஸோ விநாயகரும் வந்திருக்காரு. எல்லாமே இருக்குங்க ஆல்மோஸ்ட்டு. இதெல்லாமே யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஆள் அருவமற்ற அனிமல்ஸ் அருவமற்ற எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா. யாரையுமே தொல்லை கொடுக்கணும் பண்ணணும். ஆனால் தீபாவளி நீங்கள் வெடிக்கலாம்ல? யாரும் வெடிக்கலாம். ஆனால் பெரிய பெரிய வெடிக்கலாம் வெடிக்கும் போது
ரிஸ்க் எடுக்கக்கூடாது சரிங்களா. சேஃப்டியோடு இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ஸோ இதை நம்ம அடிக்கலாமா? அடிக்கிட்டே அவங்களை காட்டும் என்னென்ன வச்சுருக்கோன்ட்டு பாருங்க. வாங்க கொஞ்சம் அப்படியே பார்த்து. ஸோ கைஸ் இப்போ அன்பாக்ஸ் பண்ண பட்டாசுலாம் இங்கே பார்க்குறீங்க. இவ்வளோ பட்டாசு 3000 ரூபா இது. இவ்வளோத்தையும் நீங்கள் வாங்கி வெடிச்சிங்கன்னா ஊரே ரணக்கலமாட்டோம். எவ்வளோ வேணுமோ அவள் தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கி வெடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோ பட்டாசு இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 3/4 கிலோ ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இங்கே பாருங்க லக்ஷ்மி. இது வந்து இது 1/2 கிலோ. ஏகப்பட்ட வெடி, தோனி வெடி இருக்குது, தளபதி ராக்கு, அப்புறம் கட்சி கொடி ரிலேட்டடாக இருக்குது, அப்புறம் லக்ஷ்மி, விநாயகர், ஜோக்கரு, யானை வெடி ஓகேங்களா. ஸோ இந்த கட்டுலாம் பாருங்கள், இந்த கட்டு வந்து 12 ரூபா தான். ஆனால் அது வெடி வந்து வெடி சத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் எல்லாமே. யானை வெடி, யானை வெடி சவுண்ட்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும். அதுலேயே பெரிய சைஸ் யானை வெடி. இதுதான் எப்படி வெடிக்க போகிறேன்னு தெரில. சுகுமார் கழுத்தில் தொங்க விட்டு வெடிக்கலாமா இல்லை முன்னாடி வால் பாரு தொங்க விட்டு வெடிக்கலாமான்னு தெரில. இது சரம் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் இவர் இதில் திரியே கிடையாது இந்த வானத்தில். இது எப்படி வெடிக்க போகிறதில்லை. ரொம்பவே காஸ்ட் வந்து கம்மி தாங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு அதெல்லாம் நீங்கள் போகிறத விட இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ரிஸ்க்கு ஏன் சொல்கிறேன்னா வெடி நீங்கள் வெடித்தோடனே டக்குன்னு வெடிக்கும். கொஞ்சம் பெரிய ஆளுங்க தான் வெடிக்கணும். சின்ன பசங்களை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பெரியவங்க மட்டும்தான். எனிதிங் மோர் தேன் 18 இயர்ஸ்க்கு வந்து இது இது பண்ணலாம். அது கீழே இருக்கிறவங்களாம் வெடிக்காதீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு இது வெடிக்க தெரிஞ்சால் ஓகே, கூட பெரியவங்க தான் வெடிக்கலாம். அதே மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவில் போய் வெடிக்காதீங்க. ஆள் இல்லாத ஏரியாவில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, பிரச்சனையாகும் சரிங்களா. பிரச்சனைலாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தனியாக கிரவுண்டில் போய் வெடிங்க, ஆள் இல்லாத இடத்துல வெடிங்க சரிங்களா. டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம், வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.